ரகு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ப்ராமிஸ சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண கலாட்டாக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன நடிப்பு, நீ எங்கேயோ போயிட்டமா? புரியாம பேசாதீங்க. இன்னும் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? எவனுக்காவது ஒரு லவ் லெட்டர் எழுத வேண்டியது, எங்கேயாவது வர சொல்ல வேண்டியது, அங்க வந்தா மத்த ஃப்ரெண்ட்ஸ்களை விட்டு கலாட்டா பண்ண வேண்டியது. நான் உன்ன காதல் காதல் நலையலமா? I don't like you, yeah. I too don't like you, yeah. Then why the hell you wrote this letter to me? எதுக்காக இந்த லெட்டர் எழுதுன? என் கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது அவசியம் இல்ல. என் கையெழுத்து பாருங்க. You see. கடலும் வழிவிடும் பாட வந்ததோ கானம் பா.
அமுத மழை விட. சின்னையாவுக்கு காபி கொண்டு போறமா? நான் தான் ஊர்ல இருந்து வந்துட்டேல, அப்புறம் நீ என்ன காபி கொண்டு போறது? கொண்டாங்க காபி கொண்டு போறான. காபி மணி 9:00, இன்னுமா தூக்கம். இருங்க இருங்க. என்னதான் கட்டிக்க போறவளா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு முன்னாடி கைய விடுற. இவள நான் கட்டிக்கிறதா? கோமாளிங்கிறா? என்னது உன்ன கோமாளின்னு சொன்னாளா? சரதாண்டி அசப்புல உன்ன மாதிரி பெத்து வச்சிருக்க, அதனால சொல்லிருப்பா. விடு, என்ன வாயில போட்டு மெல்லனா உங்களுக்கு தூக்கம் பிடிக்காத. உங்க லட்சணத்துக்கும் உங்க தங்கச்சி மக லட்சணத்துக்கும் என் புள்ள லட்சணம் குறைஞ்சு போகல. அம்மாடி, உறவுகாரியா இருக்கும் போதே மாமியா மருமக சண்டையை உண்டு பண்றியே, இன்னும் உரிமைக்காரி ஆயிட்ட, என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்னது இவ கழுத்துல நான் தாலி கட்டுறதா? இதை விட எங்கயாவது போய் தூக்க மாட்டீங்க. பாருங்க மாமா. நீ பயப்படாதம்மா, பயம் எங்க போயிட போறான்? புடி எங்கிட்ட இல்ல இருக்கு. பயமூர்த்தியாவது உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட மாட்டேன், இல்லன்னா நான் கட்டிட்டு போறேன். அத்தே, மாமா சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சக்கலத்து சண்டை வராம இருக்கணும்னா உங்க மகனை ஒரு மாசத்துக்குள்ள மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டிட்டு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க மாமா? தூள்டா கண்ணா. பெண்ணு நானும் காலேஜில் படிச்சு முடிச்சிருந்தாமா லெக்சரரா வந்திருக்கிறேன்.
உன் வயசுல எத்தனை தந்தி அடிச்சிருப்பான் தெரியுமா? ஏதாவது பேச வேண்டி இருந்ததுன்னா வெளியில போய் பேசிட்டே வந்திருக்க. கெட் அவுட். ஒண்ணு குடுங்கடா, ரெண்டு மூணு நாலு அஞ்சு, எங்கடா ஒண்ணு குறையுதுடா? உண்டங்கடா. என்னடா இது? காலேஜ் ஃபீஸ் விட உன் காதல் ஃபீஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு நான் கிளாஸ் ரூமுக்கே போயிருக்கலாம். கிளாஸ் ரூமா? என்னமோ படிக்க வந்த பசங்க மாதிரி இல்லடா பேசுறீங்க. நம்ம வேலையை நம்ம கவனிப்போம்டா. ஏண்டா காதலிக்கவே இவ்வளவு செலவா? போட, உன கொடுத்த காசுல ஒரு வைஃபை கட்டி லைஃப் செட்டில் பண்ணிருப்பேன். என்னது வைஃப் லைஃபா? எதுக்கு மோனியோ? அவன் காதலிக்காக தாஜ்மஹாலையே கட்டி இருக்கிறான். தர்தரம் முடிச்ச நாயங்க உங்ககிட்ட 5 ரூபாய் வாங்குறதுக்கு அரை மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு. இன்னும் ஓட்டு மேக்கலாம். தெரியாதுல்ல? தெரியாதுல்ல? சும்மா வாய மூடிட்டு டேய் வரங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். வாட்ஸ் தி பெட்டர்? டேய் இவன் நம்ம பிரின்சிபாலோட இங்கிலீஷ் நல்லா தான் பேசுறான்ல. வாட்ஸ் தி பெட்டர்? இல்லா இத அப்படி இங்க வாடா. டேய் என்னடா நோ பூசா லஞ்சம் வாங்குற மாதிரி புடுறா. மானா டேய் மரியாதையா புடுறா. இப்படி தினம் மிரட்டி காசு குடுத்துற இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா? அனுப்பிச்சிட்டாங்கன்னா? நீ தான் ஏற்கனவே மளிகை கடை வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட காசு வாங்கிருக்கியே, புடுறா. வாணா போ. டேய் என்னடா புது பொண்ணு அட்டச்சனுங்கற, புடுறா. வாணாங்கறோம். வாணா வாணா வாணா. சரி குடிட்டு எங்க கிளாஸுக்கு போய் வேலைய முடிச்சிடு. அதானே அட்ட உடைய நெப்போலியன் போன பாட். ஹூ இஸ் நெப்போலியன்? ஐ நாட் நெப்போலியன், தி நெப்போலியன். வாட்ஸ் குவாயிங்க தூங்குது போன பாட். எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா பாடம் நடத்தும் போது குழப்பம் பண்ற? சொல்லு. ஐ ஆம் சம்திங். சுடு சுடு சுடு. என்னடா சடுகுடு விளையாடுற? அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு யாரம்மா கலா கலா? சார் நெப்போலியன் பாவம் சார், அவரை தொல்லை பண்ணாம வேற பாடம் எடுங்க சார். ஒரு ஸ்மால் மேட்டர். என்னடா பத்மா கிராண்ட் மதர் இல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க போல் வந்திருக்கு சார். சார் எங்க பாட்டியா சார் காலையில வரும்போது குச்சுக்கள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு சார். சார் உண்மையாலுமே தான் சொல்றீங்க சார். சார் நான் போயிட்டு வரேன் சார். நாட்டா சார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம ராலியோட மாமா இல்ல? மாமா அவ தங்கச்சி டெலிவரி ஆகலையா? ரொம்ப சீரியஸா இருக்காங்களா சார்? யார் யார் குடம் சரியில்லையா? ஒட்டு மொத்தமா கணக்கெடுத்து எல்லாத்தையும் கூட்டி இருப்போம். எங்க உசர எடுக்காது நம்ம கமலா இல்ல ஒன்னு தம்பி, நம்ம திரௌபதி சைலபாடிய, நம்ம பார்வதி தொட்டாயில பக்கத்து வீட்டுல இருந்தது ரொம்ப சீரியஸா இருக்குது. பட்டா எல்லாருமே போயிட்டாங்களா? நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேருக்கு ஒரு லெக்சரர், அதுக்கு ஒரு சம்பளம், இது தேவைதானா? ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சார் இவங்க வீட்டுல உடம்பு சொல்லியா? இல்ல சார், உங்க சம்சாரத்துக்கு சீரியஸா இருக்கு போன் வந்திருக்கு சார். என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இருக்கிறதோ ஒத்த சம்சாரம், அவ்வளவு ஒத்த நாடு, எல்லாம் ஒத்தையில ஓட்டிட்டு. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனா எனக்கு தான் உடம்பு சரியில்லை. உனக்கு உடம்பு சரியில்லையா? வா வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஆ
ரத்தம் தரும் நீரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் முத்தம் தரும் நீரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் அவங்க அப்பா டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லப்பா கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர்